ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்இஏ அதாவது இன்ஜினியரிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதற்குரிய சர்டிஃபிகேட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த சூழலில் இன்னும் 15 நாளில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியும். இந்த கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாய்ஸ் ஃபில் வந்து எப்படிலாம் பண்ணலாம், என்னென்ன காலேஜஸ் வந்து டாப்பில் இருக்குது, இந்த காலேஜ்லாம் நம்மளுக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய குவஸ்டின் மார்க் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் மத்தியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இன்ஜினியரிங்காக அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் மறக்காமல் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் டாப் காலேஜில் ஒன்று, அதாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதனுடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா 2618. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிளேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜோடைய என்னென்ன வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ளஸ் அந்த கோர்ஸுக்கு லோயஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஹையஸ்ட் மார்க் என்ன அந்த காலேஜில் வந்து லாஸ்ட் இயர் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏடி இருக்குது. அடுத்து வந்து ஏஎம், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், மிஷின் லேர்னிங் சொல்லிட்டு ஏஎம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்து சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரிபிள் இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜிங்க, இந்த காலேஜில் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏற்கனவே ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்குது. மெக்கட்ரானிக் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரான்ச்சஸ் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்ன கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முக்கியமாக இப்போ வந்து இதில் இருக்கிறது உங்களுக்கு லோயஸ்ட் கட் ஆஃப் தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 182.5 லோயஸ்ட்டு. ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, பிசி இருந்தீங்கன்னா 176, பிசிஎம் இருந்தீங்க அப்படின்னா 158 இருந்தாவே உங்களுக்கு வந்து லோயஸ்ட் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் இதுதான். எம்பிசி இருந்தீங்கன்னா 174.5 இருந்தீங்கன்னா தான் சிஎஸ் கிடைக்கும். எஸ்சி இருந்தீங்கன்னா 130, அதே மாதிரி எஸ்சிஏவாக இருந்தீங்க அப்படின்னா 126, எஸ்டி எஸ்டிஏ இருந்தீங்கன்னா 107 இருந்தால் கிடைக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 173 ஃபார் வந்து ஓசி, 167 ஃபார் வந்து பிசி, 150.5 வந்து பிசிஎம் முஸ்லீம், அடுத்து 163 வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, 95 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எஸ்சிக்காக இருந்தால் கிடைக்கும். 100.5 அதாவது எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 100.5 இருந்தாவே உங்களுக்கு கிடைக்கும் அந்த காலேஜ். அது ட்ரிபிளி வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 163 அதாவது க்ளோசிங் கட் ஆஃபு, 154 வந்து 154.5 வந்து பிசிக்கு, 139.76 பிசிஎம் முஸ்லீமுக்கு, 151.5 வந்து எம்பிசிக்கு, 109.5 வந்து எஸ்சிக்கு, 104.5 வந்து எஸ்சிஏக்கு இருந்தால் கிடைக்கும். ஒருவேளை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் ஃபேஷன் டெக்னாலஜியும் ஆஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் கட் ஆஃப் தான் இதுக்கு இருக்குது. இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 140.5 இருந்தாவே போதுங்க ஃபேஷன் டெக்னாலஜி கிடைக்கும். 118.5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் கிடைக்கும். பிசிஎம் யாருமே எங்களுக்கு எடுக்கல. பிசிஎம் முஸ்லீமுக்கு இந்த காலேஜில் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் கட் ஆஃப்லேயே சிஎஸ் பிரான்ச்சும் கிடைக்குது. அதாவது 158 இருந்துச்சுனாவே உங்களுக்கு கிடைக்கிறது. இதில் இருக்கிறது எல்லாமே இசிஇ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் கட் ஆஃப் தான் இருக்குது. ஒருவேளை முஸ்லீம் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த காலேஜில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 96.5 வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி பிரான்ச்சுக்கு, 111 வந்து ஃபேஷன் டெக்னாலஜி எஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷன் டெக்னாலஜிக்கு 111, இசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 95 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் கட் ஆஃபு. அடுத்து வந்து ஐடிஆர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓசிக்கு 176.5, 171 ஃபார் வந்து பிசி, 151.5 பிசிஎம், 170.5 வந்து எம்பிசி, 121.5 வந்து எஸ்சி, 117.5 எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 100.5 இருந்தால் போதும். மெக்கானிக்கல் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ்சி இருந்தீங்கன்னா 103 இருந்தால் போதுங்க. எம்பிசி 123, அதேமாதிரி 135 ஃபார் வந்து பிசிஎம்க்கு, 105.5 வந்து உங்களுக்கு வந்து பிசிஎம் 135 பிசிஎம்க்கு, 105.5 வந்து பிசிக்கு, 145 வந்து
ஓசிக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணும்னா கொஞ்சம் ஹையஸ்ட்டு ஸ்கோர் வேணும். எஸ்டிக்கு 157, எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 109, எஸ்சி வந்து 100 இருந்தாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும். எம்பிசிக்கு 161.5, பிசிஎம்க்கு 160, பிசிக்கு 166.5, ஓசி வந்து 171.85. இதெல்லாம் வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன். இதே காலேஜில் வந்து எந்தளவுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த காலேஜோட ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் கட் ஆஃப் 196ங்க. பிசி கம்யூனிட்டி இது ஓப்பன் கேட்டகரியில் சிஎஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ க்ளோசிங் அப்படின்னா 174 அந்த சம்திங் இருந்தாவே கிடைக்கும். ஸோ 196 எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த காலேஜில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் 194.5 இசி பிரான்ச் வந்து டாப்பஸ்ட்டு ஸ்கோராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 191 வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ க்ளோசிங் வந்து 170 ப்ளஸில் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 182 பிசி கம்யூனிட்டி சிஎஸ் பிரான்ச் எடுத்திருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி ரேங்க்லேயே போய் எடுத்திருக்காங்க. 180 பிசி கம்யூனிட்டியில் சிஎஸ் பிரான்ச் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப்பில் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 196 எடுத்திருந்தது தான் வந்து சிஎஸ் இருந்துச்சு. ஸோ சிஎஸோட க்ளோசிங் அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா 174லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டி வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அதேமாரி எம்பிசியாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு பாருங்கள் 177க்கும் கிடைக்குது, இங்கே சிஎஸ் பிரான்ச் இருக்கும். இசி வேணும் அப்படின்னா 163 இருந்துச்சுன்னா எம்பிசி கிடைக்கும். 176லேருந்து ஹையஸ்ட்டு ஸ்கோர் தான், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஸ்கோர் தான். அதேமாரி எஸ்சி வந்து 138க்கு சிஎஸ் பிரான்ச் வந்து எடுத்திருக்காங்க இந்த காலேஜில். எஸ்சி வந்து 95 இசி டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இது வந்து 4th ரவுண்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட ஓவரால் வியூ தான். நீங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து சேலத்தில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேபி இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃப். லோயஸ்ட் கட் ஆஃப் வந்து 175 அந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா பிசி இருந்தீங்கன்னா 100% சிஎஸ் பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேஷன் நம்மளுடைய இது சேனலில் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய வந்து கட் ஆஃப் வைஸ் நிறையா காலேஜோட கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணிட்டே இருக்கோம். இந்த கட் ஆஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா TNEA 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ மாதிரி டே டு டே அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.